அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சாயலுக்கு உரியவர்கள், தேவனுடைய ரூபத்தை அணிந்து கொண்டவர்கள், நித்திய ஜீவ ஆத்மாவை உடையவர்களை அவர்களைத்தான் தேவன் தேடி வருவார். அவர்கொண்டு தெசலோனிக்க 4:15 வாசிக்கிறோம். 16 பிரதான தூதனோடு சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திருந்து இறங்கி வருவார். யாரை தேடிங்க? முதலாக கர்த்தருக்கு மறித்தவர்களையும் பின்பு உயிரோடு இருக்கிற மனவாட்டி தேடி அவர் வானத்திருந்து இறங்கி வருவார். வாசியதாய் செய்து, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்தில் இறங்கி வருவார். தேவ மகிமை சாய ரூபத்தை உடைய ஆதாம் ஏவாளை தேடி வந்தார் இயேசு. அருமையான கர்த்தரி பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல அது பரிசுத்த புதிய மனமாடு சபையில பலர் எங்களால் இயேசு பார்க்க முடியல, இயேசுவோடு உறவாட முடியல. இயேசு அவருடைய மகிமின் வாசனையை எங்களால் நுகர முடியல, முகர முடியல என்று சொல்கிறோம். ஏன்? அவர் வருவதற்கு உங்களை தேடி வருவதற்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க இன்னும் என் பிரியமே, என் உபவதியே, பழுதொன்றும் இல்லாதவளே, எந்த நீதிமானுக்குரிய நிலைக்கு வரல. பாருங்க, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் மோசே. தேவன் சீயோன் இறங்கி சீனாய் மலையின் ஓரேப்பில் நின்று அவரை கூப்பிடல, மோசே மோசே என்று கூப்பிடலையா? மோசே தேவன் தேடி வரலையா? கர்த்தரி பிள்ளை, காரணம் என்ன? 40 மோசே முகம் மகிமையின் பிரகாசத்தில் நிரப்பப்பட்ட மோசே, தேவனால் அனுப்பப்பட போகிற மோசே, 40 இஸ்ரவேலர்களை வழிநடத்த சொல்லபடி அனுப்பப்பட்ட ஒரு மோசே. கர்த்தரி பிள்ளைகளே, அனுபடினாலே தேவனோட தேடி வர வேண்டும் என்றால், அல்ல தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய மகிமை ரூபம் சாயல் நித்திய ஜீவனை எவர்கள் அணிந்து கொண்டார்களோ, உடையவளா இருக்கிறார்களோ, அவர்கள் நியாய தீர்ப்பு வருவது இல்லை. இவைகளுக்கும் மாறான சிந்தை ஜீவிதமுடையவளா இருக்கிறவர்கள் எவர்களோ, அவர் நிச்சயமாக நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு அக்கினையும் கந்தகம் இரு கடலிலே தள்ளப்படுவார்கள். நீங்கள் மறுரும் அடையாவிட்டால், மறுரும் அடைவதற்குரிய ஆதாமுக்கு தேவன் கொடுத்த தேவ சாயல் தேவ ரூபம் தேவ மகிமை இவைகளை நீங்கள் அணிந்து கொள்ளாவிட்டால், நிச்சயமாக வேறொரு ஸ்தலம் கிருபின் கால சத்தியத்தபடி சியோனில் இல்லை.